ஸோ குட் மார்னிங் டு ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபீலர் கேஜ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபீலர் கேஜ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மோஸ்ட்லி ஃபீலர் கேஜில் யாரும் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டீங்க, இருந்தாலும் மெக்கானிக்கல் லைனில் உள்ளவங்க ஃபீலர் கேஜே அவ்வளோவா பார்த்துருக்கலாம். ஸோ ஃபீலர் கேஜ்னால் இந்த விஷுவல் தான் ஃபீலர் கேஜ். ஸோ இந்த ஃபீலர் கேஜ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்டனோட லைன் இருக்கும், பிஸ்டனுக்கும் உள்ளே வந்து ஒரு இப்போ ஆயில் லூப்ரிகேஷன் ஆகும். ஸோ அந்த கேப் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுதான் இந்த ஃபீலர் கேஜ். ஸோ அந்த கேப்பை மெஷர் பண்ணுறது தான் இது வந்து ஒரு அளவிடும் கருவி ஃபீலர் கேஜுங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீலர் கேஜை பற்றி தான் இப்போது நம்ம பார்க்குறோம். ஸோ விஷுவலாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபீலர் கேஜ். அதோட ஃபீலர் கேஜோட யூஸ் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஸோ இது ஒரு திக்னஸ் போன்ற ஸ்டீல் ஸ்கேல் மாதிரி தான் இது. ஸோ ஆனால் இது என்னென்னா, ஸோ இன்னொரு மெட்டல் டு மெட்டல் வந்து இடையில உள்ள கேப்பை மெஷர் பண்ணுறதுக்காக உள்ளது தான் இந்த ஃபீலர் கேஜ். ஓகேங்களா? இப்போ பிஸ்டன் இருக்குது, பிஸ்டனுக்கும் நம்ம தமிழில் சொல்லணும்னா தவ் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் இது யூஸ் ஆகுது, இந்த ஃபீலர் கேஜ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபீலர் கேஜஸ் வந்து நிறைய ஸ்டாண்டர்ட் முறையில் வந்து நமக்கு வந்து ஸ்டாண்டர்டைசிங் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, மெயினாக என்ஜினில் உள்ள என்ஜின் லைனருக்கும் என்ஜின் பிஸ்டனுக்கும் இல்லை கேப்பை மெஷர் பண்ணுறதுக்காக உள்ளது தான் இந்த ஃபீலர் கேஜ். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இது அக்யூரஸியாக இந்த கேஜ் வந்து செட் ஆகும். ஸோ இதோட வந்து தான் இந்த பிஎஸ்சி செட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது இந்திய ஸ்டாண்டர்ட் முறையில் வந்து 4 நம்பர்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் தான் இப்போ பார்க்குறீங்க, 0.03, 0.04. ஸோ ஒவ்வொரு டைமென்ஷனாக தான் மினிமம் பார்த்திங்கன்னா 0.03 mm டு 1 mm பார், இந்த மாதிரி திக்னஸ் அளக்கிறதுக்காக தான் உள்ளது தான் இந்த ஃபீலர் கேஜ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீலர் கேஜ் வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா, ஸோ அந்த கிளியரன்ஸ் மஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான். ஸோ இவ்வளோ தான் கேப் இருக்கணும், அந்த பிஸ்டனுக்கு லைனருக்கு இவ்வளோ தான் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்டனை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஃபீலர் கேஜ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபீலர் கேஜ் பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம ஸ்பார்க் ப்ளக், இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஸ்பார்க் ப்ளக்கில் கரெக்டாக ஸ்பார்க் வந்து பவர் கொடுக்கும்போது, ஸோ அதில் கம்பஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஃபீலர் கேஜ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேஷ் டர்பைன். ஸோ கேஷ் டர்பைனை பார்த்திங்கன்னா, இந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், ஏர் கம்ப்ரஸர், கம்பஷன் சாம்பர். ஓகேவா? இது ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். ஓகேங்களா? கேஸ் டர்பைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸர் பம்ப் இன்டு கம்பஷன் சாம்பர். ஓகேங்களா? இந்த ஃபியூல் கேஜஸ் லிக்யூட் ஸ்ப்ரே, ஃபியூல் கேஸஸ் ஆர் லிக்யூட் ஸ்ப்ரே ஃபார்ம் இன்ஜெக்டர் இன்டு த கம்பஷன் சாம்பர். அதாவது இந்த கேஸையோ அல்லது லிக்யூடையோ இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கம்பஸ்டர் சாம்பர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஸஸ் வந்து இல்லை இன்ஜெக்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபியூல் கம்பஷன் சாம்பர் பர்ன். கண்டினியூஸ்லி எக்ஸ்பெண்டிங் கம்பஷன் சாம்பர் டைரக்ட் த்ரோ த ஸ்டேஷனரி ஏர் ஃபில். அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூஸாக எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா இதோட எனர்ஜி என்ன ஸ்பெண்ட் பண்ணுதுங்கன்னா, எனர்ஜி கேஸு அல்லது வந்து ஸ்ப்ரே, லிக்யூட் ஸ்ப்ரே. ஓகேங்களா? இந்த கேஸ் டர்பைனோட விஷுவல் தான் பார்க்குறீங்க. ஸோ கேஸ் டர்பைனோட இமேஜஸ் இது. ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்குது, அவுட்புட் ஷாஃப்ட் இருக்குது, சிங்கிள் ஷாஃப்ட் இருக்குது. ஒர்க்கிங் ஆஃப் கேஸ் டர்பைன் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அதோட டைரக்ஷனை கொடுத்துருக்காங்க, இன்டெக்கு, கம்ப்ரஷன், கம்பஷன், எக்ஸாஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த கேஸ் டர்பைன் யூஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா, ஏர் இன்லெட்டு, கம்பஷன் சாம்பர், டர்பைன் ஒரு ஒன்றுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன்டெக்குங்கிறது வந்து உங்களுக்கு வந்து செக்ஷன்,